மக்கள் மத்தியில சுவிசேஷம் அறிவிக்கிறது. இந்த
மாதிரியான காரியங்களை ஈடுபட்டு வந்தாரு. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரியா, சந்தாடி இந்த மாதிரியான மொழிகளை ரொம்பவே அழகா கத்துட்டு இதுல சரளமா பேசக்கூடியவரா அவர் காணப்பட்டாரு. இவருக்கு 3 குழந்தைகள் இருந்தாங்க, 1 பெண் பிள்ளையும் 2 ஆண் பிள்ளைகளையும் கொடுத்து ஆண்டவர் இவங்களை ஆசிர்வதிச்சாங்க. இதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, ஒரு தீ விபத்து அந்த பகுதியில ஏற்பட்டது. இந்த தீ விபத்தினால 100 மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. காயப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்பட்ட நேரத்துல அந்த இடத்துல இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து மருத்துவ உதவிகள் முழுமையா அங்க உள்ளவங்களுக்கு செய்ய முடியல. இதனால இவரும் இவருடைய மனைவியும் தீ விபத்து ஏற்பட்ட இடத்துக்கு போய் அங்க காயப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரோட அன்பு சொல்றது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரியான பல சமுதாய பணிகளையும் இவங்க மேற்கொண்டு வந்தாங்க. இன்னும் அந்த பகுதியில இருந்த மக்கள் எப்படி காணப்பட்டாங்கன்னா, தங்களுடைய அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்தாதவர்களா, இன்னும் சத்து குறைவினால பாதிக்கப்பட்டவர்களா, இன்னும் சுத்தத்தை பத்தி தெரியாதவங்களா, இந்த மாதிரியான பல சமுதாய பணிகளையும் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க சமுதாயத்துக்கு நிறைய செய்யணும்னு நினைச்சாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க எதுக்காக இங்க வந்தாங்க, ஆண்டவருக்காக அச்சரிச்சு அவரோட அவங்களுக்கும் செய்ய மாட்டாங்க, அந்த நோக்கத்தையும் கூட அவங்க வெற்றிகரமா நிறைவேற்றினாங்க. தொடர்ந்து எது மாதிரியான காரியங்களை அவங்க செஞ்சாங்க, எதனால வந்து அவங்க